வணக்கம் நண்பா, நம்ம சேனலில் நீ பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, ஜியோ பெட்ரோல் பங்க் டீலர்ஷிப்பை வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நான் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போகிற ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் நம்ம சேனலில் எந்த மாதிரி பிஸ்னஸ் வீடியோஸ்லாம் போகணும் நீங்கள் எதனா நினச்சிங்க அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த ஜியோ பெட்ரோல் பங்க் டீலர்ஷிப் வந்து எப்படி எடுக்கிறதுன்றதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். இப்போ இந்த ஜியோ பெட்ரோல் பங்க் டீலர்ஷிப் வந்து எப்படி எடுக்கிறது, இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீலர்ஷிப் எடுக்கிறதுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும், இதில் டீலர்ஷிப் எடுத்தால் எவ்வளோ ப்ராஃபிட் வரும், இதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏ டு செட் இப்போ வந்து ஜியோ பெட்ரோல் பங்க் டீலர்ஷிப் எப்படி எடுக்கிறதுன்றதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா என்ன சொல்கிறான்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட் 21லேருந்து 55க்குள்ளே இருக்கணுன்றாங்க. 55க்கு மேலே இருந்தாலும் உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை, 21 கீழே இருந்தாலும் உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், 10th அல்லது 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஓவரால் பிஸ்னஸ் டர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா 1 crore கிட்ட இருக்குது ஜியோது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ அந்த பெட்ரோல் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது ரேர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பெட்ரோல் பங்க் கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல மட்டும்தான் இருக்கும். அதனால் நீங்கள் டீலர்ஷிப் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டே இருக்கும். இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்றதையும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படுன்றதை வந்து நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணுன்றதையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்மளுக்கு தேவைப்படும்னு வந்து பார்த்தீங்கன்னா 4 crore கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். மினிமம் நீங்கள் ஒரு 3 crore வச்சுருந்தால் மட்டும்தான் இந்த டீலர்ஷிப் வந்து நீங்கள் எடுக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் இதில் டீலர்ஷிப் எடுக்கணும் அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட்டாக ஒரு ஃபீஸ் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராசஸிங் ஃபீஸு, லைசன்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஒர்க்கு, அதர் காஸ்ட்டு, இது எல்லாமே சேர்த்து ஓவராலாக ஒரு 4 crore கிட்ட தேவைப்படும். மினிமமாக நீங்கள் ஒரு 3 அல்லது 4 crore ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம், நான் லாங் டேர்மாக ஒரு ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ், இப்போ நீங்கள் ரூரல் ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லை சிட்டி ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1500லேருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட தேவைப்படும். இதுவே ஹைவேஸில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 3600 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் தேவைப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஓன் இடமா இருக்கணுன்றது அவசியம் இல்லை, லீஸ் ஆர் ரெண்ட் இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ எடுக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெயின் ஏரியா இருக்கணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீலர்ஷிப்பே வந்து தருவாங்க. இந்த ஏரியாவில் வச்சா சேல்ஸ் ஆகுமா அப்படின்றத செக் பண்ணி பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீலர்ஷிப்பே தருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணணும்னா ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, ஓட் ஐடி, அட்ரஸ் ப்ரூஃப், ரேஷன் கார்டு ப்ரூஃப், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில்லு, அட்ரஸ் ப்ரூஃப், ஏஜ் ப்ரூஃப், ரெஜிஸ்டன்டல் ப்ரூஃப், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டாக்குமெண்ட்டு, பேங்க் அக்கௌண்ட், பாஸ்புக்கு, இன்கம் ப்ரூஃப், கம்ப்ளீட் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லீஸுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த லீஸ் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், என்ஓசி, சேல்ஸ் டீலு, நான் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இப்போ நீங்கள் ஜிஎஸ்டிலாம் போகிறீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக இவ்வளோ லைசன்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ டாக்குமெண்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீலர்ஷிப்பே எடுக்க முடியும். இது இல்லாமல் ஒரு சில லைசன்ஸ்லாம் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லைசன்ஸ்லாம் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். எக்ஸ்க்ளூசிவ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும், போலீஸ் கமிஷனர் கிட்ட ஒரு என்ஓசி வாங்குற மாதிரி இருக்கும், பிவிடியில் ஒரு லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும், எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஒரு லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும், சிசிஓஇயில் ஒரு லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நேஷனல் ரயில்வே ஸ்டேஷன் என்ஓசி இதில் ஒரு லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே எடுத்துட்டிங்க அப்படின்னா லைசன்ஸ் ஏரியா வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. இந்த லைசன்ஸ் ஏரியா எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராசஸிங் ஃபீஸு, செக்யூரிட்டி டெபாசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்க ஃபுல் ஒர்க் வந்து உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் பண்ணுற வேலை உங்களுக்கு எதுவுமே இருக்காது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும், பே பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க இந்த இடத்துல வச்சா சேல்ஸ் ஆகுமா, இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு உள்ளே எடுத்துகிட்டு போய் ஒரு வில்லேஜ் உள்ள அந்த மாதிரிலாம் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்காது, அவங்களுக்குமே ப்ராஃபிட் இருக்காது. இப்போ வந்து இந்த ஜியோ பெட்ரோல் பங்க்லாம் வருது அப்படின்னா அவங்க வந்து இந்த லொக்கேஷனில் வந்து பார்ப்பாங்க எவ்வளோ பேர் வராங்க போகிறாங்க, இதில் வந்து எவ்வளோ நம்மளுக்கு வந்து சேல்ஸ் நடக்கும், உங்களுக்குமே அந்த சேல்ஸை பொறுத்து தான் ப்ராஃபிட் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெட்ரோல் பங்க் வைக்கிறீங்க அப்படின்னா அதிகமாக வந்து போகிற இடமா மெயின் ஏரியாவாக பார்த்து வைங்க. அந்த இடத்துல உங்களுக்கு இடம் இல்லைன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வேறு யாரா வச்சுருப்பாங்க அவங்ககிட்ட லீஸுக்கு வந்து எடுங்க. அதுவுமே மினிமம் ஒரு 20 இயர்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்குறாங்க. இப்போ வந்து நீங்கள் பெட்ரோல் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 ருபீஸ்லேருந்து 3 ருபீஸ் கிட்ட வந்து தராங்க. டீசலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ருபீஸ்லேருந்து 2 ருபீஸ் கிட்ட தராங்க. இதெல்லாமே லிட்டருக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சேல்ஸ் நடக்குதோ அது உங்களுக்கான ப்ராஃபிட்டு. உங்கள் ஏரியாவில் வந்து எந்த அளவுக்கு சேல்ஸ் நடக்கும் அப்படின்றத தான் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் மார்ஜின் கிடைக்குன்றது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பங்குக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகும், ஏன்னா அது லொக்கேஷனை பொறுத்து தான் இருக்குது உங்களுக்கான சேல்ஸு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீலர்ஷிப்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ்
வேறு வேறு வந்து பார்த்தீங்கன்னா வேரியாகும், ஒரு ஒரு கம்பெனிக்கு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது வேரியாகும். இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு ஒரு அமௌண்ட் தருவாங்க, டீசலுக்கு ஒரு அமௌண்ட் தருவாங்க, பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது, ஆனால் பைசா கணக்கில் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெட்ரோல் பங்க் டீலர்ஷிப்ஸ் வந்து போட்டிருக்கேன், நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் நீங்கள் பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஓகே ஜியோ பெட்ரோல் பங்க்கில் தான் நான் டீலர்ஷிப் எடுக்கணும், எடுத்து நான் பண்ணுற ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அஃபிஷியல் ரிலையன்ஸ்லேயே நீங்கள் போய்ட்டு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்லேயே நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். நான் கீழே அந்த வெப்சைட்டோட லிங்க் தரேன், அதில் போய்ட்டு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா வேக்கண்ட் வரப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் வரும், அதுக்கப்புறம் கால் வரும். உங்களுக்கு எல்லாமே ஓகே அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீலர்ஷிப் பற்றி பேசுவாங்க. இல்லை உங்ககிட்ட வந்து இதுக்கான டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி மட்டும் வைங்க. அதுக்கப்புறம் அப்படி இல்லைனா ஆட், இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் ஆட் வரும், இந்த மாதிரியும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் போய்ட்டு டேரெக்டாக வெப்சைட்லேயே அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து வேக்கண்ட் வரப்போ அப்ளை பண்ணுறத விட அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா வேக்கண்ட் வரப்போ உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த ப்ராசஸ் எல்லாமே அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் லொக்கேஷன் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படின்னா டீலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஜியோ பெட்ரோல் பங்க் டீலர்ஷிப் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வேறு எதனா டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருனா இந்த மாதிரி ஜியோ பெட்ரோல் பங்க் டீலர்ஷிப் எடுக்கணும் அப்படின்னு ஐடியா கேட்டால் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் எந்த மாதிரி பிஸ்னஸ் வீடியோஸ்லாம் போகணும் நீங்கள் எதனா நினச்சிங்க அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதோட பெஸ்ட்டான வீடியோஸில் பார்ப்போம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.